வணக்கம். தமிழ் கிழவி நியூஸின் அக்டோபர் 17 மதியம் 12 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. கேரள அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. த கிரேட் இந்தியன் கிச்சன் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பொன்விழாவை முன்னிட்டு எம்ஜிஆர் நினைவில்லத்தில் அதிமுக கொடியை ஏற்றினார் சசிகலா. விவசாயிகளிடம் நுண்ணூட்ட உரங்களை கட்டாயப்படுத்தி விற்றால் கடை உரிமம் ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் அடுத்த பயிற்சியாளராக முன்னாள் வீரர் ராகுல் டிராவிட் நியமிக்கப்பட இருக்கிறார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 89 அடியிலிருந்து 90 அடியாக உயர்ந்தது. கரூரை தலைமையிடமாக கொண்டு மின் பகிர்மான மண்டலம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கனமழை பெய்வதால் இன்றும் நாளையும் பக்தர்கள் சபரிமலைக்கு வர வேண்டாம் என்று தேவசம் போர்டு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் நீட் நுழைவுத் தேர்வில் இருந்து விலக்கு பெற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கிடுகிடுவென உயரும் அணைகளின் நீர்மட்டம், வெள்ளப்பெருக்கு அபாயம். 50வது பொன்விழா ஆண்டு முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அதிமுக தலைமை அலுவலகம். தமிழகத்தில் தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத் துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 97 கோடி தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிழமையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.